ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளை தேவன் கிருபையாய் காண செய்தார் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நூற்றி இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் அதனுடைய ஐந்தாவது வசனம் சியோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக சியோனை பகைக்கிற அனைவரும் வெட்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சியோன் எது சியோன் நமக்கு தெரியும் தாவிது சியோன் கோட்டையை பிடிக்க வரும்போது அநேகர் அது முடியாது அது கூடாது அது உம்மால் முடியாது என்று சொல்லும்போது தாவித் அப்படியே திரும்பி செல்லாமல் தாவித் அந்த தடைகளையும் தாண்டி சியோனை பிடிக்கிறார் சியோனை குறித்து நூற்றி முப்பத்தி இரண்டாவது சங்கீதத்தில் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் நூற்றி முப்பத்தி இரண்டு அதனுடைய பதிமூன்று பதினாலு வசனங்களில் கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார் இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் ஒவ்வொருவரையும் தேவன் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார் நாம் அல்ல அவரை தேடி சென்றது அவர் நம்மை தேடி வந்தார் அவர் நம்மை தெரிந்தெடுத்தார் என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்தெடுக்க காரணம் என்ன தேவன் நம்மையில் வைத்த விருப்பம் அவருடைய அன்பு அவருடைய பாசம் அப்படி விரும்பி தெரிந்தெடுத்த நம்மை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் நமக்கு அனுகூலமான துணையாயிருப்பார் எனவே ஒரு தேவப்பிள்ளை விசேஷமாய் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே நான் விழ வேண்டுமென்று இவங்க எப்படி நினைக்கிறாங்களே ஆமே நான் அழ வேண்டும் என்று இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்கிறார்களே எனக்கு விரோதமா இளம்புகிறார்களே என்னை பகைக்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர்தான் நம்மை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார் எருசிலேமின் அலங்கத்தை கட்டும்படிக்கு கர்த்தர் நெகேமியாவை தெரிந்தெடுத்தார் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்ததென்று அவனை பகைத்தார்கள் சன்பலாத்து தோபியா போன்றவர்கள் எழும்பி பகைத்தார்கள் வெறுத்தார்கள் நிந்தித்தார்கள் பரியாசம் பண்ணினார்கள் ஒரு புறம் பகை நிந்தை பரியாசம் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்க கரம் அவன் மேல் இருந்ததல்லவா அதனால இன்னொரு பக்கம் அலங்கம் எழும்பி கொண்டுதான் இருந்தது எதுவரைக்கும் பகைத்தார்கள் தெரியுமா அந்த காரியம் கைகூடி வருகிற வரைக்கும் பகைத்தார்கள் புரித்த நாள் வந்தது அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா பகைத்தவர்கள் முனையற்று போனார்களாம் அதுக்கு மேலே அவங்களுக்கு பேசவே முடியல அதுக்கு மேலே அவங்க தளந்துட்டாங்க பிரியமானவர்கள் இன்றைக்கி யார் யார் எப்படி நிந்திக்கிறாங்க உங்களை பகைக்கிறாங்க மேன் அவங்க நாவ் எடுக்க கூடாத மீண்டும் இப்படிப்பட்ட தூஷணங்கள் நிந்தைகள் சொல்லக்கூடாத வடிக்கை தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார் ஆமேன் காரணம் தேவன் உங்களை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பலப்படுங்கள் தைரியமாய் முன் செல்லுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக நல்ல தகப்பன் எங்களை நீர் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறீர் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லியிருக்கிறீர் கத்தாவை சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர் எங்களை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி எங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய கரம் எங்களோடு இருந்து நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆவே